ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதே என்ன அவன். இவன் உடனே ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறிய அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடச்சிதுன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் அது போச்சான், ஆகா இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேராக அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயே இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா, போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் என்னானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் வருவார், பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா. இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன், இது தபால் புட்டு இல்லையா. அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், அதை வாங்கிறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்பில் எத்தனையோ வகை உண்டு, அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க, அதில் எவ்வளோ விதம் தெரியுமா, இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான், இருந்தாலும் அதுகளுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்கள், அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுகதுக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர்.
தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர், கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்பில் பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கலை. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பாக இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன், என்ன உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்பில் அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது. கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியாக சமாளிச்சுக்கலாம். ஆனால் வயத்தில் மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தால் அதான் அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு எடை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்பில் வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க, பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்கள் இடுப்பில் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95 மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85 மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் ஒரு கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும்.
ஆனா கொழுப்பு வந்து ஒரு கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால ஒரே அளவுள்ள ஆகாரங்கள்ல கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலா கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறதில்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம், வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குள்ளிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களா இருக்கிறாங்க.
அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவன் கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் எங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாராம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்லை அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முடிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
கீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான். ரொம்ப தூரம் போக போறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிவிட்டு எழுந்திருச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்தில் இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமாக உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செஞ்சதில்லையே, வந்ததும் வராததுமா ஒன்றுமே சொல்லாமல் என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோடு பரிதாபமாக கேட்டானா அந்த சீடன். ஆனால் அந்த குரு முகத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணலை, நான் உன்னை அடித்தது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போகிறேன், ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகு தான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்போவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்கிறார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால் வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழி தான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென், இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பானில் ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்கிறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம்தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான், அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. ஜென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது ஜென் அப்படிங்கிறார்.